மாநிலத்தின் அனைத்து மக்களுக்கும் போதுமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. தற்போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் 542 கூட்டு குடிநீர் திட்டங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 2208 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் 5.64 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு 6 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் வரும் நிதியாண்டில் செயல்படுத்தப்படும். குடியிருப்பு குடிநீர் ஜல் ஜீவன் திட்டத்திற்காக 3000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. மெட்ரோ ரயில் தடங்கள், புறநகர் ரயில் தடங்கள், தேசிய நெடுஞ்சாலைகள், புறவழி சாலைகள், வெளிவட்ட சாலைகள் போன்ற போக்குவரத்து வழித்தடங்களை ஒட்டிய பகுதியில் நகர்ப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக அப்பகுதிகளில் தற்போதைய தளர்பரப்பு குறிப்பீட்டை FSA உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இதனுடன் இந்த பகுதிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளும் முன்னுரிமை அடிப்படையிலும் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பழுதடைந்த பழைய குடியிருப்பு பகுதிகளின் மறுமேம்பாடு ரீடெவலப்மெண்ட் மேற்கொள்ளப்படும். இதற்காக அரசு ஒரு மறுமேம்பாட்டு கொள்கை இந்த ஆண்டு வெளியிடும். இதுவரை 60 திட்டங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டு தொடக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்திட்டங்களின் அதிகபட்ச தளப்பரப்பை அடைவதற்கு தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். மீஞ்சூரில் இருந்து வண்டலூர் வரை 62 கிலோமீட்டர் நீளமுள்ள வெளிவட்ட சாலையின் அவுட்டர் ரிங் ரோட் கிழக்கு பகுதியில் 50 மீட்டர் அகலமுள்ள நிலம் வளர்ச்சி பெருவழியாக டெவலப்மெண்ட் காரிடோராக மேம்படுத்தப்படும். இந்த பெருவழியை அடுத்துள்ள பகுதிகளில் குடியிருப்புகள், நகரியம், சிப்காட் தொழிற்பூங்காக்கள், பொழுதுபோக்கு பகுதிகள், சேமிப்பு கிடங்கள், தோட்டக்கலை பூங்காக்கள், இயற்கை உணவு பதப்படுத்தும் மண்டலம் மற்றும் தயார் நிலையில் உள்ள தொழிற்கூடங்கள் பிளக் அண்ட் பிளே ஆகியவற்றை அமைத்திட திட்டமிடுவதற்கான விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பெருவழியில் முழுமையான வளர்ச்சியை அடைய தளப்பரப்பு குறியீடும் உயர்த்தப்படும், FSA உயர்த்தப்படும். திட்ட அனுமதி, கட்டடம் கட்டுதல், மனைகள் ஆகியவற்றிற்கு ஒப்புதல் வழங்கும் நடைமுறையை துரிதப்படுத்துவதற்காக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம், நகர் ஊரமைப்பு இயக்கம், பெருநகர் சென்னை மாநகராட்சி, உள்ளூர் திட்ட குழுமங்கள் மற்றும் பிற உள்ளாட்சி அமைப்புகளால் ஒற்றை சாளர முறை இந்த ஆண்டில் செயல்படுத்தப்படும். பிரதமர் மாதிரி வீட்டு வசதி திட்டத்திற்காக நகர்ப்புறம் 3700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 8737.71 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள். சென்னையின் வர்த்தக வளர்ச்சிக்கு உயிர்நாடியாக திகழக்கூடிய மதுரவாயல் சென்னை துறைமுகம் உயர்மட்ட சாலை திட்டத்தை மீட்டெடுத்து நிறைவேற்றிட இந்த அரசு உறுதி பூண்டியுள்ளது. இத்திட்டம் 5770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20.6 கிலோமீட்டர் நீளமுள்ள இரட்டை அடுக்கு உயர்மட்ட சாலையாக அமைக்கப்பட உள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தால் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தை செயல்படுத்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், தமிழ்நாடு அரசு, கடற்படை மற்றும் சென்னை துறைமுகம் ஆகியவற்றுக்கு இடையே புரிந்துணர்வு MOU ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளது. காட்டுப்பாக்கம் சந்திப்பு என்பது சென்னை சித்தூர் பெங்களூர் சாலை, மவுண்ட் பூந்தமல்லி ஆவடி சாலை மற்றும் பூந்தமல்லி குன்றத்தூர் பல்லாவரம் சாலை போன்ற முக்கிய சாலைகள் கூடும் இடமாகும்.
இச்சந்திப்பில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 322 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட சுற்றமைப்புடன் கூடிய சாலை மேம்பாலம் கட்டப்படும். இதன் முதற்கட்டமாக விரைவான திட்ட அறிக்கை இவ்வாண்டு தயாரிக்கப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட அக்கரை வரை 4 வழி சாலை 6 வழி சாலையாக அகலப்படுத்துவது அவசியமாகும். திருவான்மையூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம் பகுதிகளில் இச்சாலையை அகலப்படுத்துவதற்கு ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ள மீதமுள்ள சாலை பகுதி 135 கோடி ரூபாய் செலவில் 6 வழி சாலையாக அகலப்படுத்தப்படும். மாமல்லபுரத்திற்கு அப்பால் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திடம் ஒப்படைப்பது தொடர்பான சிக்கல் தீர்க்கப்பட்டு 4 வழி சாலையை அகலப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். பருவமழை காலங்களில் தரைப்பாலங்கள் வெள்ளத்தால் மூழ்கிவிடுவதால் பல நாட்கள் போக்குவரத்து துண்டிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு 2026 ஆண்டிற்குள் வெள்ள காலத்தில் மக்களை பாதிக்கக்கூடிய தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக மாற்ற திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வரும் ஆண்டில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும். சென்னை வெளிவட்ட சுற்றுச்சாலை திட்டத்திற்கு 2250 கோடி ரூபாயும் சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தட திட்டத்திற்கு ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் 1200 கோடி ரூபாயும் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு 628 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இம்மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 18,218.91 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தினால் மகளிர் பயணிகள் பங்கு 40%-லிருந்து 61%-ஆக உயர்ந்துள்ளது. இத்திட்டம் பெண்களின் சமூக பொருளாதார நிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிருக்கு இலவச பேருந்து பயண மானியமாக 1520 கோடி ரூபாயும் மாணவர்களுக்கான பேருந்து பயண கட்டண சலுகை மானியமாக